Hi everyone, in the video mulima nama necessity of booster transformer in train idha pathi dhaan in the video la nama detail ah paaka porom. So nama edutha one booster transformer nu oru word paatha one oho train ku vandu power ah boost up panni kudukuradha idoda vela nu solittu nama indha concept ah thappa purichikakoodadhu ena nerai peru indha thappa dhaan pandranga. நம்ம சேனலில் நிறைய ஸ்டூடெண்ட்டால் கேட்கப்பட்ட ஒரே ஒரு வீடியோ இந்த வீடியோ தான். பூஸ்டர் ட்ரான்ஸ்ஃபார்மர் பற்றி போடுங்க போடுங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருக்காங்க. ஸோ உங்களுக்காக தான் இந்த வீடியோ போடுறேன். ஆனால் இந்த வீடியோட கான்செப்ட் வந்து ரொம்ப சிம்பிள். நான் சொல்லி முடிச்சதுக்கப்புறம் ஓ இவ்வளோ சிம்பிளாக இருக்கா இதோட ஆன்சர் சொல்லிட்டு உங்களுக்கே தோணும். ஸோ இந்த பூஸ்டர் ட்ரான்ஸ்ஃபார்மரை எந்தெந்த ட்ரெயினில் யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, ஆல்டர்னேட்டிங் கரண்ட்டை ஒர்க் ஆகிற ட்ரெயினில் மட்டும்தான் இந்த பூஸ்டர் ட்ரான்ஸ்ஃபார்மர் கான்செப்டை யூஸ் பண்ணுவாங்க. டிசி கரண்ட்டில் ஒர்க் ஆகிற ட்ரெயினுக்கு இந்த கான்செப்ட் வந்து ஒர்க் அவுட் ஆகாது. ஸோ செகண்டு முக்கியமான பாயிண்ட் பார்த்தோம்னா, இந்த பூஸ்டர் ட்ரான்ஸ்ஃபார்மர் எதுக்காக ட்ரெயினில் யூஸ் பண்ணுறாங்கன்னா, இஎம்ஐயை கம்மி பண்ணுறதுக்காக. இஎம்ஐனா எலக்ட்ரோ மேக்னட்டிக் இன்டர்ஃபரன்ஸ். அடுத்ததாக இந்த எலக்ட்ரோ மேக்னட்டிக் இன்டர்ஃபரன்ஸில் நம்ம என்னன்னு தெரிஞ்சுக்கணும். இதை தெரிஞ்சுக்கிறோன்னா, எக்ஸாம்பிளுக்கு நம்ம வீட்டில் டிவி இருக்குது, டிவி பக்கத்தில் நம்ம போய் நிற்கும் போது நம்ம மொபைல் ஃபோனுக்கு யாரோ ஒருத்தவங்க கால் பண்ணுறாங்க. அந்த சமயத்தில் நம்ம டிவியில் பார்த்தோம்னா கிருக்ருக்குன்னு சொல்லிட்டு ஒரு சவுண்டு வரும். இந்த சவுண்டை தான் நம்ம வந்து இஎம்ஐன்னு சொல்லுவோம். இது ஒரு டிஸ்டர்பன்ஸ். அதனால் இந்த இஎம்ஐ வந்து கம்மி பண்ணுறதுக்காக நம்ம இங்கே ட்ரெயினில் வந்து பூஸ்டர் ட்ரான்ஸ்ஃபார்மரை யூஸ் பண்ணுறோம். அடுத்த கொஸ்டின், இஎம்ஐயை கம்மி பண்ணணும்னா எதுக்கு நம்ம ட்ரெயினில் வந்து பூஸ்டர் ட்ரான்ஸ்ஃபார்மரை யூஸ் பண்ணுறோம்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் வரும் உங்களுக்கு கண்டிப்பாக. நம்ம யூஸ் பண்ணுற எல்லா ட்ரெயினுக்குமே வந்து ஓவர் ஹெட் லைன் மூலிமா தான் சப்ளையே கொடுக்குறோம். அப்படி அந்த சப்ளை வந்து கம்மியான சப்ளையாக போகாது. ஒவ்வொரு லைன்லையும் கிட்டத்தட்ட 25 KV மேலே சப்ளை தான் போகும். இந்த ஹை வோல்டேஜ் சப்ளை நம்ம யூஸ் பண்ணுற கம்யூனிகேஷன் லைனை வந்து அஃபெக்ட் பண்ணுது. இது எப்படி அஃபெக்ட் பண்ணுதுன்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, ஓவர் ஹெட் லைன் வந்து வெளியில் தான் இருக்குது. அதே போல் நம்ம யூஸ் பண்ணுற மொபைல் ஃபோனுக்கு சிக்னல்ஸ் வந்து டவர் மூலியம் தான் கிடைக்குது. இந்த டவர் சிக்னலை நம்ம வந்து ஃப்ரீக்குவன்சின்னு சொல்லுவோம். அந்த ஃப்ரீக்குவன்சி வந்து காற்று மூலயமா தான் வந்து நம்ம ஃபோனுக்கு வருது. இதனால் நம்மளுக்கு ஃபோன் வருது. இதே போல் டெலிஃபோன் லைன் இல்லை டிவி நெட்ஒர்க்குக்காக யூஸ் பண்ணுற லைன், இது எல்லாமே கம்யூனிகேஷன் லைன் தான் சொல்லுவோம். இந்த எல்லா லைனுமே வந்து காற்றுல ஃப்ரீக்குவன்சி போய்கிட்டே இருக்கும். இந்த ஃப்ரீக்குவன்சி வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்க ஹை வோல்டேஜ் எலக்ட்ரிக் ட்ரெயினால், அதாவது ஓவர் ஹெட் லைனால் வந்து அஃபெக்ட் பண்ணப்படுது. இதனால தான் இஎம்ஐ உருவாகுது. இந்த இஎம்ஐயை கம்மி பண்ணுறதுக்காக தான் நம்ம பூஸ்டர் ட்ரான்ஸ்ஃபார்மரை யூஸ் பண்ணுறோம். அடுத்ததாக இந்த பூஸ்டர் ட்ரான்ஸ்ஃபார்மரோட கன்ஸ்ட்ரக்ஷனை பார்க்கும்போது, நார்மல் ட்ரான்ஸ்ஃபார்மரில் பார்த்தோம்னா ப்ரைமரி வைண்டிங் செகண்டரி வைண்டிங் சொல்லிட்டு இருக்கும். அதே போல் இந்த பூஸ்டர் ட்ரான்ஸ்ஃபார்மர்லேயும் வந்து ப்ரைமரி வைண்டிங் செகண்டரி வைண்டிங் சொல்லிட்டு ரெண்டு வைண்டிங் இருக்குது. அடுத்தது இந்த ட்ரான்ஸ்ஃபார்மரில் சுத்தப்படுற வைண்டிங். ப்ரைமரியில் வந்து சுத்தப்படுற வைண்டிங் வந்து எக்ஸாம்பிளுக்கு ஒரு 1000 turns சுத்துறோம்னா, செகண்டரி வைண்டிங்களும் அதே 1000 turns தான் சுத்தணும். இதோட ரேஷியோ வந்து 1 இருக்கணும். அதாவது ப்ரைமரி வைண்டிங்கில் சுத்தப்படுற வைண்டிங்கும் செகண்டரி வைண்டிங்கில் சுத்தப்படுற வைண்டிங்கும் 1 இருக்கணும். ரைட், இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் முடிஞ்சுது. நம்ம இந்த இடத்துல பூஸ்டர் ட்ரான்ஸ்ஃபார்மரை யூஸ் பண்ணாமல் ஓவர் ஹெட் லைன்லேருந்து கிடைக்கிற பவரை டைரெக்டாக எலக்ட்ரிக் ட்ரெயினில் யூஸ் பண்ணியிருக்க மோட்டருக்கு கொடுக்கும் பொழுது இன்புட் கரண்ட்டு மோட்டருக்கு கிடச்சிடுது. இதனால் மோட்டர் ரன் ஆகுது. மோட்டர் ரன் ஆகிறதால ட்ரெயின் வந்து மூவ் ஆகுது. ஸோ உள்ளே இன்புட்டாக வர கரண்ட்டு வெளியே போகிறதுக்கு ஒரு வழி தேவை. அந்த வழி வந்து நம்ம ரிட்டர்ன் ஃபீடராக வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்க ட்ரெயினோட தண்டவாளத்தை தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ வர கரண்ட்டு கரெக்டாக கீழே போகணும். ஆனால் நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற மோட்டரை யூஸ் பண்ணும் பொழுது இந்த கரண்ட் வந்து இன்பேலன்சிங் ஆகுது. ஸோ இந்த இன்பேலன்சிங் ஆகிறதால இன்புட்டில் அதிகப்படியான கரண்ட் இருக்கும். இந்த கரண்ட்டால் தான் இஎம்ஐ உருவாகுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த இன்பேலன்ஸை குறைக்கிறதுக்காக தான் இங்கே நம்ம பூஸ்டர் ட்ரான்ஸ்ஃபார்மரை யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த பூஸ்டர் ட்ரான்ஸ்ஃபார்மரை யூஸ் பண்ணுறது மூலயமா இந்த பூஸ்டர் ட்ரான்ஸ்ஃபார்மரில் ப்ரைமரி வைண்டிங் செகண்டரி வைண்டிங் ரெண்டு வைண்டிங் இருக்குல்ல, ப்ரைமரி வைண்டிங்கில் வந்து இன்புட் சப்ளையே கொடுத்துருவாங்க. செகண்டரி வெண்டிங்கில் ரிட்டர்ன் ஃபீடருக்கு தண்டவாளத்துக்கு ரிட்டர்ன் ஆகிற கரண்ட்டை கொடுத்துருவாங்க. இதன் மூலயமா இதில் உருவாகிற கரண்ட், அதாவது ப்ரைமரி வெண்டிங்கில் உருவாகிற கரண்ட்டும் செகண்டரி வெண்டிங்கில் உருவாகிற கரண்ட்டும் பேலன்சிங் ஆகுது. பேலன்ஸ் ஆகிறதால இஎம்ஐ வந்து குறைவாக உருவாகுது. இவ்வளோ தான் இதோட கான்செப்டே. சிம்பிளாக சொல்லணும்னா, ட்ரெயினுக்கு வர கரண்ட் வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா அதே போல் வெளியே போகிற கரண்ட்டும் வந்து அதிகமாக இருக்கணும். வெளியே போகிற கரண்ட் வந்து அதிகமாக இல்லைன்னா இஎம்ஐ உருவாகும். அதை சரி பண்ணுறதுக்காக தான் நம்ம பூஸ்டர் ட்ரான்ஸ்ஃபார்மரை யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த பூஸ்டர் ட்ரான்ஸ்ஃபார்மர் ஜாயின் பண்ணுறதை நம்ம ரெண்டு டைப்பாக யூஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா ரயில் கனெக்டட் டு பூஸ்டர் ட்ரான்ஸ்ஃபார்மர் சிஸ்டம், ரெண்டாவது பூஸ்டர் ட்ரான்ஸ்ஃபார்மர் வித் ரிட்டர்ன் ஃபீடர். இதில் ஃபர்ஸ்ட் டைப் பார்த்தோம்னா ரயில் கனெக்டட் பூஸ்டர் சிஸ்டம். இதில் பார்த்தோம்னா ஓவர் ஹெட் லைன் ஒன்று இருக்குது. அந்த ஓவர் ஹெட் லைன் மூலயமா நம்மளுக்கு இன்புட் சப்ளை வரும். அந்த இன்புட் சப்ளையை நம்ம யூஸ் பண்ணியிருக்க பூஸ்டர் ட்ரான்ஸ்ஃபார்மரோட ப்ரைமரி வைண்டிங்கில் கொடுத்துடணும். அடுத்ததாக இந்த செகண்டரி வைண்டிங் இருக்குது பற்றியா ட்ரான்ஸ்ஃபார்மரில், அந்த செகண்டரி வைண்டிங்கோட எண்ட் எடுத்து வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்க
ரயிலோட இன்சுலேட்டட் ஜாயிண்டில் கொடுத்துடணும், அதாவது தண்டவாளத்தில் கொடுத்துடணும். அதில் பார்த்தோம்னா இன்சுலேஷன் செய்யப்பட்ட ஒரு ஜாயிண்ட் இருக்கும். இது வந்து ட்ரெயினோட ரிட்டர்ன் ஃபீடராக ஒர்க் ஆகும். இதனால் ட்ரெயினுக்கு வர இன்புட் சப்ளை அதோடய வேலையை செஞ்சு முடிச்சுட்டு செகண்டரி வெயிண்டிங் வழியாக ரிட்டர்ன் ஃபீடருக்கு திரும்ப போயிடுது. இதனால் அந்த பேலன்ஸிங் கரெக்டாக மெயின்டைன் பண்ணப்படுது. இந்த பேலன்ஸிங் கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறதால இஎம்ஐ கம்மியாக உருவாகுது. இந்த செகண்டரி வெயிண்டிங் வழியாக ரிட்டர்ன் ஆகிற கரண்ட் பார்த்தோம்னா மினிமம் 100 வோல்டேஜுக்கு கீழே தான் இருக்கணும். 100 வோல்டேஜ் விட அதிகமாகும் போது அந்த தண்டவாளத்தை நம்ம தொட்டோம்னா நம்மளுக்கு ஷாக் அடிக்கும். ஸோ அதனால் நம்ம இந்த ஜங்ஷன்லாம் ப்ராப்பராக இன்சுலேஷன் பண்ணியிருக்காங்களான்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ செகண்ட் டைப் பார்த்தோம்னா பூஸ்டர் டிரான்ஸ்ஃபார்மர் வித் ரிட்டர்ன் ஃபீடர். இதில் பார்த்தோம்னா 2 டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த 2 டிரான்ஸ்ஃபார்மரோட ப்ரைமரி வெயிண்டிங்கும் வந்து சீரியஸாக கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. அதே போல் இந்த 2 டிரான்ஸ்ஃபார்மரோட செகண்டரி வெயிண்டிங்கும் சீரியஸாக கனெக்ட் பண்ணி அதில் இருக்க சென்டர் பாயிண்ட் எடுத்துகிட்டு போயிட்டு ரிட்டர்ன் ஃபீடராக யூஸ் பண்ணுற தண்டவாளத்தை யூஸ் பண்ணி இந்த ட்ரெயினுக்கு எந்த சப்ஸ்டேஷன்லேருந்து பவர் கிடச்சிதோ அதே சப்ஸ்டேஷனுக்கு இந்த ரிட்டர்ன் ஃபீடரோட ஒயரை எடுத்து போயிட்டு கொடுக்குறோம். ஸோ இப்படி பண்ணுறதால இந்த ட்ரெயினுக்கு ஏற்படுற அந்த இன்பேலன்சிங் வந்து கரெக்டாக பேலன்ஸ் செய்யப்படுது. ட்ரெயினோட செகண்டரி வெயிண்டிங்கில் இருக்க கரண்ட்டை நம்ம டைரெக்டாக தண்டவாளத்துக்கு கொடுக்காமல் தண்டவாளத்தை யூஸ் பண்ணி தண்டவாளத்துக்கூடையே எடுத்துகிட்டு போயிட்டு நம்மளுக்கு எந்த ஸ்டேஷன்லேருந்து சப்ஸ்டேஷன்லேருந்து பவர் வந்ததோ அதே ஸ்டேஷனுக்கு பவரை ரிட்டர்ன் கொடுக்கறதால இதை நாம் பூஸ்டர் டிரான்ஸ்ஃபார்மர் வித் ரிட்டர்ன் ஃபீடர்னு சொல்கிறோம். ஸோ இந்த 2 கான்செப்ட்லையுமே பார்த்தோம்னா இஎம்ஐ எதனால் உருவாகுதுன்னா கரண்ட் இம்பேலன்சிங் ஆகிறதால இஎம்ஐ உருவாகுது. ஸோ அந்த இஎம்ஐயை நம்ம கம்மி பண்ணணும்னா அதுக்கு நம்ம பூஸ்டர் டிரான்ஸ்ஃபார்மரை யூஸ் பண்ணுறோம். அந்த பூஸ்டர் டிரான்ஸ்ஃபார்மரோட வைண்டிங் ரேஷியோ பார்த்தோம்னா கிட்டத்தட்ட சேமாக இருந்துச்சுன்னா அது ஒரு பூஸ்டர் டிரான்ஸ்ஃபார்மராக ஒர்க் ஆகுது. இந்த பூஸ்டர் டிரான்ஸ்ஃபார்மர் என்ன ஒர்க் பண்ணுதுன்னு பார்த்தோம்னா ட்ரெயினுக்கு வர இன்புட் கரண்ட்டையும் அவுட்புட் கரண்ட்டையும் தொடர்ந்து எப்பயுமே வந்து ரெகுலேட் பண்ணி ஒரே மாதிரியாக பார்த்துக்குது, அதாவது பேலன்ஸ் பண்ணுது. எப்போல்லாம் இன்பேலன்சிங் ஏற்படுதோ அப்போல்லாம் வந்து இஎம்ஐ உருவாகும். ஸோ அந்த இன்பேலன்சிங் கம்மி பண்ணுறதுக்காக தான் நம்ம இங்கே தான் பூஸ்டர் டிரான்ஸ்ஃபார்மரை யூஸ் பண்ணுறோம். ஸோ இது வந்து ரொம்ப சின்ன கான்செப்ட் தான். நம்ம டயக்ராமை பார்த்து அது பெருசாக இருக்குது நம்மளுக்கு வந்து புரிய மாட்டேன்னு சொல்லிட்டு நம்ம எப்பயுமே நினைக்கக்கூடாது. நம்ம அதை ஃபுல்லாக ஒரு முறை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பார்த்தோம்னா அது ரொம்ப ஈஸியாக ஒரு சின்ன டேர்மாக தான் இருக்கும். லாஸ்ட்டாக இந்த பூஸ்டர் டிரான்ஸ்ஃபார்மரோட டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தோம்னா இதில் ரிட்டர்ன் ஃபீடர் எப்பயுமே யூஸ் பண்ணும்போது அந்த ஜாயிண்ட்லாம் வந்து கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஜாயிண்ட் வந்து கரெக்டாக ப்ராப்பராக இல்லைனா ஷார்ட் சர்க்யூட் ஆகிட்டு இந்த பூஸ்டர் டிரான்ஸ்ஃபார்மரே வந்து ஃபால்ட் ஆக சான்ஸ் இருக்குது. ஸோ வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ மூலிமா பூஸ்டர் டிரான்ஸ்ஃபார்மர்னா என்ன, பூஸ்டர் டிரான்ஸ்ஃபார்மர் எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க, இந்த பூஸ்டர் டிரான்ஸ்ஃபார்மரை யூஸ் பண்ணி எந்தெந்த மெத்தடில் வந்து இஎம்ஐயை கம்மி பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்ச நாலேஜ் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் வீடியோ லைக் பண்ணுங்கள். ஏன்னா டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வேறு எதில் டாப்பிக்னால் நம்ம பேசணும்னா அந்த டாப்பிக் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் எனக்கு சஜஷன் பண்ணுங்கள், கண்டிப்பாக அதை பற்றி பேசுகிறேன். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.